சிவா திருச்சிற்றம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். வாழ்நாள் முழுவதும் சைவத்திற்கும் தமிழுக்கும் மாபெரும் தொண்டு செய்தவர் வாரியார் பெருமா, கிருபானந்த வாரியார். அவருடைய பிறந்த நாளை தமிழக அரசு விழாவாக கொண்டாடும் என்று இன்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. சிவபெருமான் புகழையும் முருகப்பெருமான் புகழையும் தமிழின் பெருமையையும் உலகமெங்கும் பறைசாற்றிய பெருமகன் வாரியார் பெருமான். அவர் மக்களிடத்திலே இறை நம்பிக்கையை விதைத்தவர். இறை அருளால் எல்லாம் நன்மையாக நடைபெறும் என்ற எண்ணத்தை ஆழமாக மக்கள் மனங்களிலே புராண சொற்பொழிவுகள் மூலம், எளிய கதைகளின் மூலம் மிக மிக சிறப்பாக விளக்கியவர் வாரியார். சைவத்திற்கு மாபெரும் தொண்டு செய்தவர். அதனால் அவரை 63 நாயன்மார்களோடு சேர்த்து 64வது நாயன்மார் நாயனார் என்றும் சொல்லுவார்கள். அவர் மனிதர்கள் எதை எதையோ எண்ணுவார்கள், அவர்கள் துன்பம் வரும்போது இயல்பு கூட மாறி போவார்கள், இறைவனை கூட வெறுக்க தொடங்குவார்கள். ஆனால் இறைவனோ என்றும் உயிர்களிடத்திலே அருளுடன் தான் இருப்பான். சிவபெருமானும் சரி, அவன் தேவியாகிய உமையம்மை, அவள் வடிவாகிய காழி ஆகியோரும் மக்களிடத்திலே கருணையோடு தான் விளங்குவார்கள். இதை உணர்ந்து கொள்ளாத உயிர்கள் வேறு மாதிரியாக பேசும் என்பதை ஒரு அழகிய கதை மூலம் அவர் விளக்கி காட்டுகிறார். ஒரு அந்தணர், வேத நூல் வல்ல வேதியர், அவர் நாள்தோறும் சிவ வழிபாடு செய்பவர். ஆனால் அவருக்கு கொடிய வறுமை, தங்குவதற்கு வீடு கூட இல்லை. ஊர் ஊராக தன்னுடைய மனைவியுடனும் மூன்று மகன்கள் அவருக்கு, மூன்று மக்களுடன் ஊர் ஊராக செல்வார். அங்கே போய் ஏதாவது தெய்வ காரியங்கள் செய்ய சொன்னால் அதை செய்து கொடுத்து பணம் பெறுவார், அல்லது பிச்சை எடுப்பார். அவ்வாறு வாழ்க்கையை நடத்தி வந்தார். உஞ்ச விருத்தி என்பது போல ஊர் ஊராக சென்று பிச்சை எடுத்து வாழ்கின்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஒரு ஊரிலே ஒரு திண்ணையிலே மூன்று மகன்களோடும் அவரும் அவருடைய மனைவியும் படுத்திருந்தார்கள். அன்று அவர்களுக்கு எதுவுமே உண்ண கிடைக்கவில்லை, அவருக்கு தூக்கமும் வரவில்லை. வெறும் வயிற்றிலே எவ்வாறு தூங்க முடியும்? குழந்தைகள் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார்கள், மனைவி பேசாமல் படுத்திருந்தாள். அவர் திடீரென்று எழுந்து உட்கார்ந்தார், மனைவியை அழைத்தார். பெண்ணே, என் அருவி தோன்றிய நாள் தொட்டு சுகம் இன்னதென்று அறியேன். உனக்கும் என்னால் ஒரு சுகமும் ஏற்படவில்லை. நல்ல ஆடையோ அணிகலனோ நான் உனக்கு வாங்கி தரவில்லை, துணிமணி தரவில்லையேனும் நல்ல உணவேனும் தந்து உன் பசியை நான் மாற்றவில்லை. என்னால் உனக்கு என்றும் துன்பம்தான். இந்த அவலநிலையில் நமக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்து விட்டன. தவமா தவைக்கும் கோடீஸ்வரருக்கு ஒரு குழந்தை பிறப்பதில்லை. வேண்டாம் என்கிற நமக்கு ஒன்றல்ல மூன்று பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு ஒரு சட்டையோ இனிய பண்டங்களோ அவர்கள் ஆசைப்பட்டதை வாங்கித்தரவோ வழியில்லை. நான் நெய் பருப்பு பால் பாயாசம் என்று எழுத்தில்தான் படித்திருக்கிறேன், காதால் கேட்டிருக்கிறேன், உண்டதில்லை. அதிரசம் வடை ஜிலேபி முதலிய உயர்ந்த உணவுகளை கண்டதே இல்லை. இனிய கனி வகைகள் எங்கிருந்து கிடைக்கும்? ஒவ்வொருவர் எத்தனையோ நல் உணவுகளை உண்டு ஆடல் பாடல்களை கண்டு கேட்டு கழிக்கின்றார்கள். நம்முடைய வாழ்வில் துன்பத்தை என்று இன்பம் எள்ளளவும் கண்டோம் இல்லை. பெண்மணியே, இனி நமக்கு நற்காலம் பிறக்கும் என்ற நினைக்க வழி இல்லை. யார் நமது வறுமையை தீர்க்கப் போகிறார்கள்? முற்பிறவியில் நாம் என்ன பாவம் செய்தோமோ தினம் ஓர் ஊராக அலைந்து திரிகின்றோம். நடந்து நடந்து கால்கள் தேய்கின்றன, வயிறு காய்கின்றது,
நினைத்தால் நெஞ்சம் பதறுகின்றது. மக்கள் பாவம் துன்பத்தால் துடிக்கின்றனர். இந்த குளிரில் குழந்தைகள் கண்ணயர்ந்து உறங்குகிறார். நேற்று பகல் குடித்த கஞ்சியை அன்றி வேறு ஒன்றும் வயிற்றுக்குள் போகவில்லை. இன்று புகழ் முழுவதும் இந்த ஊர் முழுதும் சுற்றியும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதார். இது என்ன வாழ்வு? இறந்து விடலாம் போல தோன்றுகிறது. ஆனால் உன்னையும் குழந்தைகளையும் நினைத்தால் எனக்கு உயிர் துறக்கவும் மனவில்லை. என்ன இந்த கடவுள் நம்மை இவ்வளவு பாடுபடுத்துகிறார், துன்பப்படுத்துகிறார் என்று அவர் சொன்னார். உடனே அம்மையார் சொன்னார், சுவாமி தாங்கள் இப்படி அல்லல் படக்கூடாது. மனத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுள் நம்மை நோயில்லாமல் வைத்திருக்கிறாரே, அதற்காகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ பேர் சயம், குஷ்டம், ஆஸ்துமா, குன்மம் முதலிய பிணிகளால் துன்புறுகிறார்கள். ஏதோ நாம் பசியால் பரிதவித்தாலும் கை கால்கள் பழுதின்றி நடந்து ஊருக்கூறு செல்கின்றோம் அல்லவா? மனிதனுடைய இன்ப துன்பம் அவரவர் முற்பிறப்பில் செய்த நல்வினை தீவினைகளை ஒட்டி அமைகின்றன. விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனை நாம் நொந்து கொள்வது பிழையாகும். இறைவனை நாம் பழித்து என்ன பயன்? எந்த விதையை விதைக்கின்றோமோ பூமியிலிருந்து அந்த விதைதானே முளைக்கும். எள்ளை போட்டுவிட்டு அதில் நெல் விளையும் என்று எதிர்பார்த்தால் எப்படி விளையும்? இவரலும் இகலும் இன்றி எவர்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படும் பயனை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். அவரவர் வினைகள் நாடி அதற்படும் பயனை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதம்மா என்று கந்தபுராணத்திலே கச்சியப்பர் சொல்கிறார் அல்லவா என்று அந்த அம்மையார் கேட்கிறார். இதுல அருமையான சைவ சித்தாந்த கருத்தை சொல்கிறார். சிவபெருமான் விருப்பு வெறுப்பு இல்லாதவன், எல்லோருக்கும் ஒரே தன்மை உடையவனா. இந்த உயிர்கள் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப பயன் கொடுப்பானே தவிர அவனுக்கு வேறு அவனை நோய் எப்படி நோவது? சிவனை யாம் வெறுத்தல் குற்றம் என்று அந்த அம்மையார் சொல்கிறார். ஆகவே துன்பம் வரும்போது தைரியமாக இருக்க வேண்டும், நீங்கள் இருங்கள் என்று சொல்கிறார். உடனே சொல்லிவிட்டு அந்த அம்மையார் சொல்கிறார், நீங்கள் ஏன் கவலைப்படி வாருங்கள். நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கடலுடைய போய் மூழ்கி இறந்து போய்விடுவோம். உங்கள் துயரத்தை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை என்று அந்த அம்மையார் சொன்னார். உடனே அவர் சொன்னார், பெண்ணே எல்லோரும் ஒன்றாக போய் கடலிலே விழுந்து மாய்வதை விட உயிர் நிற்பதை விட நமது துயரம் தீர இன்னொரு வழி உள்ளது. இன்று மாலைதான் கேள்விப்பட்டேன். சொல்ல நா கூசுகிறது. இந்நகரத்தை ஆளுகின்ற வேந்தன் தன் குலதெய்வமான காளி தேவிக்கு ஆண்டுக்கு ஒரு நரபலி தருவது வழக்கமா? அப்படி தருவதனால் காளி தேவி கழிப்புற்று மக்களை காத்து அருளுகின்றாள் என்று அரசன் நம்புகின்றார். இந்த ஆண்டு பலியிடுவதற்கு யாரும் குழந்தையை தர முன்வரவில்லையா? அதனால் மன்னன் மன வருத்தம் அடைந்திருக்கிறானா? பெண்ணே நமக்கு கடவுள் மூன்று புதல்வர்களை கொடுத்திருக்கின்றார். ஒரு பிள்ளை பிறக்கவில்லை என்று கருதி கொள்ளலாம். எல்லோரும் போய் தற்கொலை செய்து கொள்வதை விட ஒரு மகனை நாம் நரபலிக்கு கொடுத்தால் என்ன? ஆகவே ஒரு பிள்ளை பிறக்கவே இல்லை என்று கருதிக்கொள், அல்லது நோயினுடையில் காலமாகிவிட்டது என்று கருதிக்கொள். ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டால் மற்ற இரு பிள்ளைகளும் நீயும் நானும் வறுமையும் சிறுமையும் தீர்ந்து வருத்தமின்றி வாழலாம். இதற்கு நீ ஒத்துக்கொள்வாயானால் அவ்வாறே செய்யலாம் என்று இந்த பிராமணர் சொன்னார். இதை சொல்லுவதற்காகத்தான், இதை எப்படி மனைவியிடம் சொல்லுவது என்பதற்காகத்தான் அவர் மிக வருந்தியவர் போல கடவுளை பழிப்பவர் போல மனைவியின் முன் பேசியிருக்கிறார். இதுவும் கடவுளுடைய சித்தம்தானே? அவர் சொன்னார், அப்படியா? இதுவும் ஒரு புதுமைதான். மக்கள் நலம் வேண்டித்தானே உலக மாதாவுக்கு ஒரு மகனை மன்னவன் பலியிடுகின்றான். அப்ப மக்கள் நலத்திற்காக நம்முடைய மகனை பலியிடுவதற்கு கொடுப்பதிலே ஒன்று பாவம் இல்லை. நாம் நமது பிள்ளைகளில் ஒருவரை தருவது என்பது மிகவும் கடினமானதுதான். ஆனால் அப்படி தரவில்லையானால் நமது வாழ்நாள் முழுவதும் பசி பட்டினி என்று ஊர் ஊராய் ஆளாய் பறக்க வேண்டியதுதான். ஆகவே நாம் மனம் துணிந்து
வறுமையின் நோயை விரட்டும் பொருட்டு ஒரு மைந்தனை விட்டுவிடுவோம். ஆனால் யாரை தருவோம் என்றாள். அந்தனர் சொன்னார், பெண்ணே, இப்படி இதற்கு நீ இசைவா என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நல்லது, நமது கவலை தீரும் காலம் வந்துவிட்டது. தலைமகன் கனக சபேசனை நான் தரமாட்டேன். அவன் சீமந்த புத்திரன், எனக்கு சிரார்த்தம் முதலிய கர்மங்களுக்கு உரியவன். தலைமகன் தந்தைக்கு பிரியமானவன் அன்றோ அவனை நான் தரமாட்டேன் என்று அவர் சொன்னார். அந்த பெண் சொன்னாள், சுவாமி, நல்லது, நான் இளைய மகன் கடைக்குட்டி ஈஸ்வரனை தரமாட்டேன். என் கலி தீர்க்கின்றவன் சின்னஞ்சிறு சேய், அவன் இன்று என் வாழ்வு இல்லை என்றாள். இவ்வாறு இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது நடுமகன் நடேசன் விழித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான். தனக்குள் சிந்தித்தார், கடவுளே, அண்ணன் அப்பனுக்காம், தம்பி தாய்க்காம், நான் காழிக்காம், ஒன்று முதலில் பிறக்க வேண்டும் அல்லது முடிவில் பிறக்க வேண்டும். இடைப்பட்டவர்க்கு என்றும் இடர்தான் போலும். அந்தோ என் வாழ்நாள் முடிவுறுகின்றது. வந்த வினையை பொறுமையுடன் அனுபவிப்பதுதான் புத்திசாலிக்கு அழகு. இறைவனை நம்புவோம். ஆறிலும் மரணம், நூறிலும் மரணம். மரணத்தை தவிர்த்தவர் இந்த அகில உலகத்திலும் இல்லை. மரணம் எந்த ரூபத்திலும் வரும், எந்த நேரத்திலும் வரும். பெரிய பெரிய தசரதன் எங்கே இருக்கிறாரா? ராஜராஜ சோழன் இருக்கிறாரா? எல்லோரும் மறைந்து விட்டார்கள் அல்லையோ? ஆகவே நாமும் மறைவது நிச்சயம். அது இறைவனின் விதிப்படி நடக்கும். ஆனால் அந்த மரணம் தாய் தந்தையினுடைய வறுமையை தீர்ப்பதற்கு துணையாக அமையமானால் அது எவ்வளவு பாக்கியம் என்று அவன் எழுந்து தாய் தந்தையை விழுந்து வணங்கினானாம். அப்பா, அம்மா, உங்கள் உரையாடலை கேட்டேன். நான் மனமுவந்து சம்மதிக்கிறேன். உங்கள் வறுமை தீர்வதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தால் எனக்கு அதைவிட மகிழ்ச்சி இல்லை. பெற்றோரை மகிழ்விப்பதுதானே பிள்ளையினுடைய கடமை என்று காலில் விழுந்து வணங்கினான். பெற்றோர் மகனை எப்படி கேட்பது என்று நினைத்தவர்கள் இந்த பிள்ளையினுடைய அறிவுடைமையை பார்த்து, ஞானத்தை பார்த்து திகைத்து போனார்கள். மன்னவனிடத்திலே கொண்டு போய் மறுநாள் இந்த குழந்தையை விடுவதற்காக அரண்மனைக்கு போனார்கள். இந்த அழகிய பையனை பார்த்தான். ஒரு பால முருகனை போல கொழு கொழு என்று அழகாக இருந்த அந்த பையனை பார்த்தான் மன்னன். அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அந்தனர் சொன்னார், மன்னரே, உங்களுக்கு பரியிடுவதற்கு இந்த ஆண்டு யாரும் மகனை தரவில்லையா? நாங்கள் தருகிறோம். எங்கள் வறுமையை தீர்ப்பதற்காகத்தான் இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார். என்ன வேண்டும் என்று கேட்டார். எங்களுடைய வறுமையை தீர வேண்டும் நீ என்று சொன்னார். உடனே அவன் என்ன செய்தானா, இவர்களுக்கு 1000 பொன் கொடுத்தான், 100 ஏக்கர் நிலம் கொடுத்தான், அந்த ராஜ வீதியிலே ஒரு வீடு கொடுத்தான், 100 பசுக்களை கொடுத்தான். இவற்றையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மன்னனை, இந்த மகனை காழிக்கு பறி கொடுப்பதற்காக நீங்கள் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் உங்களுக்கு தருகிற பரிசு என்று அவன் சொன்னான். இவர்கள் வாங்கி கொண்டு ராஜவீதியிலே போய் அந்த வீட்டிலே குடியேறினார்கள். அவன் அரண்மனையிலே வளர்ந்தான். அவனுக்கு நல்ல உணவுகளை எல்லாம் கொடுத்து மிகச்சிறப்பாக வளர்த்தார்கள். 10 நாட்கள் ஆகிவிட்டன. பறியிடுகின்ற நாள் வந்தது. பறியிடுவதற்காக ராஜவீதி வழியாக அவனை அலங்காரம் செய்து அழைத்து கொண்டு போனார்கள். தாயும் தந்தையும் எட்டி பார்த்தார்கள். தாய் சொன்னாள், ஐயோ, என் மகனை பறியிடப் போகிறார்கள். நம்முடைய வறுமை தீர்வதற்கு வேறு வழி இல்லாமல் நாம் மன்னரிடத்தில் அவனை கொடுத்து விட்டோம். சொன்ன சொல் மாறுவது என்பது நல்லது அல்ல. ஏதோ நம்முடைய வறுமை தொலைந்தது. நம்முடைய குழந்தைகள், மற்ற குழந்தைகள் சௌரியமாக இருக்கிறார்கள். ஆனாலும் கடைசி முறை அவனை போய் அந்த இடத்துல போய் பார்த்து விடுவோம். என் குழந்தையினுடைய முகத்தை நான் சரியாக பார்க்கவில்லை என்று சொன்னாள். உடனே அந்த பலியிடுவதை பார்ப்பதற்காக காளி கோயிலுக்கு எதிரிலே மேடையிலே அவனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. இவர்களும் ஒரு ஓரத்திலே நின்றார்கள். அந்த மகன் ராஜாவை பார்த்தான், காளி தேவியை பார்த்தான், இவர்கள் எதிரே நிற்பதை பார்த்தான். மன்னனே கத்தியால் வெட்டுவது வழக்கமாம். இந்த மன்னன் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு இவனிடத்திலே வந்தான் வெட்டுவதற்காக. வெட்டுவதற்காக வந்த போது அவன் அந்த காளி தேவியை பார்த்தான். அமைச்சன் சொன்னான், மைந்தனே, காளியை நோக்கி கைகூப்பி
தேவி மக்களுக்கெல்லாம் நலம் விளைய வேண்டும், மழை பொழிந்து பயிர்கள் தழைக்க வேண்டும், மன்னன் வாழ வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொள் என்றார். நடேசன் காளி தேவிக்கு முன் சிரத்திற்கு மேல் கரத்தை கூப்பி அந்த வசனங்களை தெளிவாக கூறி கலகல என்று சிரித்தார். இங்க இருந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இத்தனை காலமாக பலியாகும் பிள்ளைகள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறுவார்கள், ஆனால் இவனோ கலகல என்று சிரிக்கிறான். காளி தேவிக்கே தாங்கவில்லையாம். அவள் கேட்டாளாம், ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டாள். அவன் சொன்னான், மாதா சத்ரு, பிதா வைரி, ராஜா கட்கதரா, புரா நைவி பலி சமானந்தக்கும் ஆச்சரியம் என்று அவன் சொன்னான். என்ன சொன்னானா, ஒரு தந்தை மகனை காப்பாற்ற வேண்டும், ஆனால் அவனே வைரியாக இருக்கிறான், சத்ருவாக பகைவனாக வைரியாக இருக்கிறார் தந்தை. தாய் சத்ருவாக இருக்கிறார், அவளிடத்திலே போய் சொல்லலாம் என்று சொன்னால் அவளும் வறுமை தீர்வதற்காக இந்த குழந்தைக்கு நடுக்குழந்தை நான், இளைய குழந்தை தான் வேண்டும் என்று எனக்கு சத்ருவாக இருக்கிறார். சரி, காப்பாற்ற வேண்டிய ராஜாவிடம் முறையிடலாம் என்று சொன்னால் இந்த ராஜாவோ தானே கத்தியை எடுத்துக்கொண்டு என்னை வெட்ட தயாராக இருக்கிறான். மற்றவர்கள் வெட்டினால் ராஜாவிடத்திலும் சொல்லலாம், ராஜாவே வெட்ட தயாரா இருக்கும்போது நான் யாரிடத்திலே சொல்லுவேன். சரி, இதையெல்லாம் பார்த்து கொண்டு தெய்வமாவது காப்பாற்றும் என்று உன்னிடத்திலே சொல்லலாம் என்றால் நீயோ பலியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய். நான் யாரிடத்திலே போய் முறையிடுவேன்? அன்னையிடம் சொல்வேனா, தந்தையிடம் சொல்வேனா, அரசனிடம் சொல்வேனா? இல்லை, தெய்வமாகிய உன்னிடம்தான் சொல்வேனா? நாலு பேருமே எனக்கு எதிரியான பிறகு நான் யாரிடத்திலே போய் வேண்டுவது? இது பெரிய ஆச்சரியம் என்று அவன் சிரித்து, அதனால்தான் நான் சிரிக்கிறேன் என்று அவன் சொன்னான். உடனே இந்த காளி தேவி சொன்னாள், மன்னனே, நான் உன்னை பலி கேட்டேனா? நீ எனக்கு பால் பொங்கல் இடு போதும், எனக்கு நீ உயிர் பலி வேண்டாம். இந்த அழகிய சிறுவனை நீ அழைத்து சென்று உனக்கு மகன் இல்லை அல்லவா, இவனை மகனாக ஏற்றுக்கொள், மன்னனாக முடிசூட்டு என்று காளி சொன்னாளா? மன்னன் காளியினுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் மகிழ்ந்து இந்த மகனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றானாம். தாய் தந்தை கண்ணீர் பெருக்கினார்கள். காளி அருள் செய்தால் அந்த குழந்தையினுடைய நம்பிக்கையை பார்த்தீர்களா? இறைவன் காப்பாற்றுவான், சிவபெருமானை குற்றம் சொல்வது குற்றம் என்ற அந்த அம்மாவினுடைய நம்பிக்கையும் அந்த சிறுவனுடைய நம்பிக்கையும் இறைவன் அருளை பெற்று தந்தது என்று வாரியார் இதை மிக அழகாக சொல்லுகிறார். அவரவர் வினையின் பயனை அவரவர் அனுபவிக்கின்றோம், ஆனால் அது மாற வேண்டுமானால் இறைவனிடம் பிரார்த்திப்பதை தவிர வேறு வழி இல்லை, அவனை நொந்து கொள்வதில் பயன் இல்லை என்ற நீதியை வாரியார் இந்த கதையின் மூலம் அழகாக சொல்லுகிறார். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன், சபாருணம்.